கட்சியின் பெயரை தவறாக குறிப்பிட்டுள்ளதால் முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி இழக்க நேரிடும் என்று டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக அம்மா அணியின் கூட்டத்தில் தினகரனின் அறிவிப்புகள் கட்சியை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் துணை பொதுச்செயலாளராக தினகரன் நியமிக்கப்பட்டது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது இது தொடர்பாக தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் அதிமுக அம்மா அணி என்ற பெயருடன் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தீர்மானத்தில் அதிமுக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எதிரானது கட்சியின் பெயரை தவறாக குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் யாராவது புகார் ால் அந்த அறிக்கையில் கையெழுத்திட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவரும் பதவியை இழக்க நேரிடும் தீர்மானத்தின் நகலை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தால் அமைச்சரவை பதவி பறிபோகும் சசிகலாவால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அதேபோல் துணை பொதுச் செயலாளராக என்னை நியமித்தவரும் பொதுச்செயலாளர் சசிகலா தான் ஆகவே துணை பொதுச்செயலாளராக நான் செயல்பட எவ்வித தடையும் இல்லை கட்சியின் விதிகளுக்கு உட்பட்டுதான் துணை பொதுச் செயலாளராக என்னை சசிகலா நியமித்தார் சசிகலாவால் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசனின் நியமனத்தை ஏற்றுக்கொள்ளும் இவர்களால் துணை பொதுச் செயலாளரான எனது நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுவது என்ன நியாயம் நியமன பதவிகளை அறிவிக்க கட்சியின் பொதுச் செயலாளருக்கு உண்டு கட்சியின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தபோதும் இதுபோன்ற நியமனங்கள் நடந்துள்ளன ஜெயலலிதா இருந்தபோது கட்சியில் இணைந்த நாஞ்சில் சம்பத்துக்கு உடனடியாக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது பதவியை காத்துக்கொள்ள பயத்தின் காரணமாகவும் சிலர் விளைவிக்கும் குழப்பத்தால் கட்சிக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாது தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் துணை பொதுச் செயலாளர் என்று எனது பெயரை குறிப்பிட்டுவிட்டு மற்ற இடங்களில் வேறு விதமாக பேசி வருகின்றனர் கட்சியின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் பதவிக்காக கட்சியின் விதிகளை மீறுவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறுபது நாட்கள் கெடு முடிந்ததால் கட்சி பணியாற்ற நான் தொடங்கிவிட்டேன் கட்சியிலிருந்து என்னை வெளியேற்ற யாரும் அழுத்தம் கொடுப்பதாக நினைக்கவில்லை மடியில் கனம் இருப்பதால் அமைச்சர்கள் சிலர் என்னை வெளியேற்ற திட்டமிடுகின்றனர் பதவியில் இருக்கும் வரையில் அமைச்சர்கள் சுருட்டிக்கொண்டு செல்வதில்தான் தீர்க்கமாக இருக்கிறார்கள் என்று கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்